Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நம்ம friend listல கேட்ட கேள்வி தான். என்னன்னா எனக்கு கரு உருவாயிடுச்சு. கன்ஃபார்ம் பண்ண 50 டேஸ் இல்லைன்னா 60 டேஸ் ஆயிடுச்சு. இனினா இந்த கருவின் வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான ஃபுட் டயட்லாம் ஃபாலோ பண்ணணும், கருவின் வளர்ச்சி எப்படியெல்லாம் இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, த்ரோட் எண்டு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேணும் என்பதனையும் நீங்கள் கீழே கொடுத்துருக்க கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு இயர்லியராக அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரெயின்போடாக் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நியர்பை பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெலைக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்தடையும். ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ண பிறகு நமக்கு சந்தோஷமும் பயமும் சேர்ந்தே இருக்கும். இந்த கருவை நம்ம எப்படியாவது நல்ல முறையில் பெற்றெடுக்க வேண்டும், கருவின் வளர்ச்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்க வேண்டும் தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். அதற்கேற்ற மாதிரி ஒரு ஃபுட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி கருவின் வளர்ச்சி எப்படி இருக்கும் அதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் எந்த டேயில் கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம்னா ஒன்று 50 நாட்கள் அல்லது 60 நாட்களில் கூட கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாளில் இருந்து பேபிக்கு வளர்ச்சிக்கும் உணவு எப்படி நாம் எடுத்துக்கொள்ளணுங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கருதரித்த ஆரம்ப காலகட்டத்தில் முதல் 3 மாதங்களுக்கு குழந்தைக்கு இதய துடிப்பு வந்திருக்கும். அடுத்தது 3வது மாதத்தில் இருந்து தான் குழந்தையின் உடல் உறுப்புகள் வளர்ச்சியடைய ஆரம்பிக்கும். 4-6 மாதத்திற்குள் குழந்தையின் உடல் உறுப்புகள் முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்கும். அதே மாதிரி உடல் பாகங்களும் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். பாகங்கள்னா குழந்தைக்கு ஹார்ட், பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 4-6 மாத காலகட்டத்திற்குள் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு அதிகப்படுத்தும் உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறந்தது. அடுத்தது 7வது மாதத்தில் இருந்து தான் குழந்தையின் லங்ஸு நுரையீரல் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நீங்கள் 7th மந்த்தை நீங்கள் என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமுமே இருக்காது. அந்த 7th மந்த்து மட்டும் நீங்கள் கண்டினியூவேஷன் பண்ணிட்டீர்கள்னா போதும். அதாவது இந்த 7th மந்த்தை கம்ப்ளீட் பண்ணி 8th மந்த்து ஸ்டார்டிங் ஆயிடுச்சுனாலே பேபியோட முழு க்ரோத்துமே வந்து உங்களுக்கு வளர்ந்துருக்கும். ஆஃப்டர் 8th மந்த்லேருந்து பேபியோட வெயிட் கெயினை மட்டும் நீங்கள் கன்சிடரேஷன் பண்ணிங்கனாலே போதும். அடுத்து உங்களுடைய நார்மல் டெலிவரிக்கான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே சிறந்தது. ஏனென்றால் ஒரு சிலரில் லேட் ப்ரெக்னென்சியாக இருப்பாங்க, இல்லை வீக்காக இருக்கிறனால ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் பெட் ரெஸ்ட்லே இருங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படிம்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் 8th மந்த் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கலாம். ஆஃப்டர் யுவர் 8th மந்த்து ஹாஸ்பிட்டலில் சொல்கிற எக்ஸசைசஸ் அல்லது வாக்கிங் முறையை வந்து நீங்கள் பின்பற்ற வேண்டும். என்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். கருத்தரித்த ஆரம்ப காலத்தில் இருந்து 3 மாதம் வரைக்கும் என்ன ஃபுட்ஸை எடுத்துக்கொள்ளணும்னா ஃபோலிக் ஆசிட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்றும் கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறந்தது. அந்த வகையில் என்ன மாதிரியான உணவுகள்னா வாரத்திற்கு 2 நாட்கள் கீரையை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன கீரையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை தான் சாப்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது. எனி டைப் ஆஃப் கீரையை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது முட்டை, ஆவியில் வேக வைத்த முழு முட்டையை தான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் வாரத்திற்கு 2 நாட்கள் போதுமானது. ஒரு சிலர்லாம் கேட்குறீங்க பிராய்லர் முட்டையை சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க, பிராய்லர் முட்டையை சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இனி உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. கால்சியம் சத்துக்காக நீங்கள் பாலை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது தயிரை மோராக்கி எடுத்துக்கொள்வது சிறந்தது. அடுத்தது 4வது மாதத்திலிருந்து 6வது மாத காலம் வரைக்கும் குழந்தையின் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபுட்ஸை எடுத்துக்கொள்வது சிறந்தது. அந்த வகையில் கொய்யாப்பழம், மாதுளம்பழம், வால்நட்ஸு, வாழைப்பழம், இந்த பல வகைகளை எடுத்துக்கொள்வது உங்கள் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேபி நாலேஜாக வருவாங்க நீங்கள் கொய்யாப்பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொண்டு வந்தீர்கள்னா.
அதே நேரத்தில் அயன்சத்து நிரம்பிய உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன உணவுகள்னா, பேரிச்சம்பழம், இந்த கேப்ப ஐட்டங்கள், ராகியில் அடை இல்லாட்டினா ராகி தோசை, ராகி சேமியா வந்து வாரத்திற்கு 2 முறை எடுத்துக்கொள்வது சிறந்தது. அதே மாதிரி பருப்பு வகைகளை அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும். பருப்பு கடைதல் அல்லது சாம்பார், அடை தோசை, ரொட்டி, இந்த மாதிரி வகைகளை எடுத்துக்கொள்வது சிறந்தது. அடுத்தது, 7வது மாதத்தில் இருந்து உங்களுடைய ப்ரெக்னென்சி டெலிவரி வரைக்கும் என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம்னா, என்ன ஃபுட்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் வந்து கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது உங்களுடைய கரு முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்கும். இந்த வகையில் நீங்கள் சாதம் சாப்பிடலாம், பூரி சாப்பிடலாம், சப்பாத்தி, இந்த எல்லா வகை உணவுகளையுமே சாப்பிடலாம். அதே மாதிரி அவுட்சைட் ஃபுட்ஸை தவிர்த்திடுங்கள். ஜங்க் ஃபுட் ஐட்டங்களான இந்த புரோட்டா, நூடுல்ஸு, டெலிவரி வரைக்கும் மட்டும் இதை அவாய்ட் பண்ணுவது சிறந்தது. மற்றும் 8th மந்த்து ஸ்டார்டிங்கிலிருந்து கஷாயம் மற்றும் நார்மல் டெலிவரிக்கான டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த டிப்ஸு எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. கர்ப்பவாய் ஓப்பன் ஆகிறதுக்கு என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும், மற்றும் நார்மல் டெலிவரிக்கு என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும், கஷாயம்னா எப்படி குடிக்கணும், இது எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது. ப்ளீஸ் நம்ம சேனல் ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸை செக் பண்ணும்போது ப்ரெக்னென்சி டிப்ஸ் இல்லாட்டினா நார்மல் டெலிவரி டிப்ஸ் போட்டு நியர்பை ரெயின்போ டாக்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, நம்ம சேனலோட வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு அப்டேட்டடாக ஒவ்வொரு பை வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இவை தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒன்ஸ் கரு உருவாயிடுச்சுன்னா அந்த நாளில் இருந்து கருவின் வளர்ச்சி டெலிவரி வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி என்ன மாதிரியான ஃபுட் டயட்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றியும் நாம் பார்த்தோம். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸை தெரிவிக்கலாம். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கூட நீங்கள் தெரிவிக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க நியர்பை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.